அடுத்தது மணிப்பூரக சக்கரத்திற்குள்ளே நுழைய போகிறோம். மணிப்பூரக சக்கரம் சூரியன், ஆதித்யன் என்று சொல்லப்படும் சூரியனுக்குரிய சக்கரம். ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக மனவியல் ஆராய்ச்சியை பற்றி ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு செய்தியை அந்த புத்தகம் சொல்லிக் கொண்டிருந்தது, நிரூபித்துக் கொண்டிருந்தது. என்ன சொல்றார்கள்னா, இந்த நவீன கால மனவியலை ஆராய்ச்சி செய்யும் அறிஞர்கள் வெளி உலக நடவடிக்கைகளுக்கும் உள்ளுலகத்தில் நடக்கும் எண்ணெய் ஓட்டங்களுக்கும் சிந்தைகளுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லைன்னு சொல்றார்கள். அதாவது நீங்க ஆனந்தம் நினைக்கிற ஒரு செயல், ஒரு நிகழ்ச்சி வீட்டில் நடக்கும் பொழுது கூட மனம் துக்கத்தில் இருக்க முடியும். துக்கம்னு நினைக்கிற ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கும் போது கூட மனம் ஆனந்தத்தில் இருக்க முடியும். வெளி உலக செயலால் நேரடியாக உங்கள் மனம் பாதிக்கப்படவில்லை அப்படின்னு நிரூபிக்கிறாங்க. அப்ப நாம் நினைக்கலாம், யார்தான் மனசை இயக்கிறது, எப்படிதான் மனம் இயக்கப்படுகின்றது, நம்மை மீறின நம்மால் புரிந்து கொள்ள முடியாத, வெறும் மூளையினால் வெறும் சாதாரண அறிவினால் புரிந்து கொள்ள முடியாத சில சக்திகள் தான் நம்முடைய எண்ண ஓட்டங்களை இயக்குகின்றது. பூமியில் இருக்கிற, பூமியை சுற்றி இருக்கிற எல்லா கோள்களின் தாக்கம், அந்த கோள்கள் பூமியின் மீது செலுத்தும் சக்தி நிச்சயமாக பூமியையும் பூமியில் வசிக்கும் மனிதர்களின் மனத்தையும் பாதிக்கின்றது. நம்ம ஆழ்ந்து இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு 2-3 உதாரணங்களை சொன்னா புரிஞ்சுக்கலாம். பௌர்ணமி என்று பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஆகர்ஷணத்தினாலே கடல் உயர உயரமான அலைகளை எழுப்பும், உப்பு தண்ணீர் கொந்தளிக்கும். சந்திரன் உச்சிக்கு போனாலே கடல் கொந்தளிக்கும். பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கனாலே கடல் என்னாகும், கொந்தளிக்கும். உங்களால அந்த அலையின் வேகத்தை தாங்க முடியாது. சாதாரண நாட்களில் இருப்பதை விட 2 பங்காவது பௌர்ணமி என்று அலையின் வேகம் அதிகமாக இருக்கும். எப்படி பௌர்ணமி என்று கடலிலே இருக்கிற உப்பு தண்ணீர் கொதிக்கிறதோ அதே போல நம்முடைய உடலிலே இருக்கும் உப்பு தண்ணீரும் பொங்கும். அதனாலதான் நம்ம வீட்டிலலாம் ரொம்ப சாதாரணமாக சொல்லுவோம், இன்னைக்கு அமாவாசை பௌர்ணமிப்பா, அது கொஞ்சம் அதனால்தான் ஜாஸ்தியாக இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு பௌர்ணமிப்பா அதனால்தான் கொஞ்சம் இது காலையிலேருந்தே கத்திட்டு இருக்கு, இன்னைக்கு அமாவாசை பார்த்தனால எனக்கு காதல இருந்தே கத்திட்டு இருக்கு அப்படின்னு. இங்கிலீஷ்ல அழகான வார்த்தைகள் உண்டு, லுனாட்டிக் அப்படின்னு. லூனார்னா சந்திரன், லுனாட்டிக்னா சந்திரனை போலவே சந்திரனுடனேயே மனம் மேலும் கீழும் செல்பவர் லுனாட்டிக். லுனாட்டிக்னா பைத்தியம்னு சொல்றது. லூனார் லுனாட்டிக், லூனார்னா சந்திரன், லுனாட்டிக்னா சந்திரன் மேல் போகும்போது இவங்க மைண்டும் மேல போகும், சந்திரன் கீழே வரும்போது இவங்க மைண்டும் கீழே வரும். சந்திரனோடு சேர்ந்து இயங்குகின்ற மனம் லுனாட்டிக் சொல்றது, பைத்தியங்கள் லுனாட்டிக்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. நம்முடைய மனத்திற்கும் பூமிக்கு வெளியிலே இருக்கிற கோள்களுக்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு. நம்முடைய மன எண்ண ஓட்டங்களை அவர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள், அந்த சக்தி கட்டுப்படுத்துகிறது, கிரக சக்தி. அதனாலதான் சில நேரத்துல தெரிஞ்சும் சரியான முடிவு சூழலிலும் கூட குழப்பமான முடிவெடுக்கும் குழப்பத்தை ஏற்படுத்துவது வாழ்க்கை ஆனந்தமாக வாழ்வதற்கான எண்ண ஓட்டங்களை அளிப்பது அல்லது ஆனந்தமாகவே இருந்தாலும் துக்கத்திலேயே விழுந்து கிடக்கும் மனநிலையை அளிப்பது போன்ற மனமாற்றங்களுக்கும் நம் மனதிற்குள் நடக்கும் எண்ண ஓட்டங்களின் மாற்றங்களுக்கும் கிரக சக்திகள் தான் பொறுப்பு. நம்முடைய எண்ண ஓட்டம் முழுவதும் மணிப்பூரக சக்கரத்திலிருந்து தான் பொங்குகிறது. உங்க அனைவருக்கும் தெரியும்,
மணிப்பூரகத்திலிருந்து தான் என்ன ஓட்டம் பொங்குகிறது. கவலை அளவுக்கு மீறின கவலைகளாலும் காரணமில்லாத கவலைகளாலும் மணிப்பூரகம் அடைபடுகிறது. இந்த சூரிய வழிபாடு, சூரியன் அப்படின்னா ஞான சக்தியாக தான் சூரியன் நாம் வணங்குறோம். ஞான சூரியன், ஞான சூரியன் உதிக்கும் பொழுது மணிப்பூரகம் மலர்கின்றது. அனாவசியமான கவலைகளும் அனாவசியமான துக்கங்களும் காணாமல் போகின்றது. நம்மளுக்குள்ள இருக்கிற அனாவசியமான துக்கங்களையும் கவலைகளையும் காணாமல் போக வைக்கும் பெரும் சக்தி மணிப்பூரக சக்கரத்திற்குரிய சூரியனுக்கு உண்டு. சூரிய சக்தி மணிப்பூரகத்தை மலர வைக்கும் சக்தி. மணிப்பூரகம் மூடியிருந்தால் நாம் இப்போ இருக்கிற மாதிரி இருப்போம். கிரகங்களில் எல்லா கிரகங்களும் அதனுடைய தாக்கத்தை நம் மீது ஏற்படுத்தி கொண்டு இந்த துக்கமயமான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருப்போம். மணிப்பூரகம் மலர்ந்தால் எந்த கிரகம் நம்மை தாக்க முடியாமல் நம்மை வெறும் சுற்றி வலம் வந்து வணங்கும் தெய்வமாக நடுநாயகமான சூரியனாக மதிக்க துவங்கும். இன்னொன்று, ஆடுகள் தான் பலியிடப்படுகிறது, சிங்கங்கள் பலியிடப்படுவதில்லைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நமக்கு அந்த நமக்குள்ள அந்த கவலை பொங்குற மனப்பான்மை இருந்தால் மட்டும்தான் இந்த கிரகசக்திகள் நம்மை ஆட்டி வைக்க முடியும். கிரகசக்திகள் நம்முடைய எண்ண ஓட்டங்களை கட்டுப்படுத்த முடியும். அப்படி கவலை பொங்குற மனநிலை இல்லாமல் தெளிவான மணிப்பூரகம் இருக்குமானால் இதே கிரகங்கள் நம்மை சுற்றி வலம் வந்து நமஸ்கரித்து விட்டு செல்லும். நாம் சூரியனாக இருப்போம். நமக்குள் நமது மணிப்பூரகத்தில் இருக்கும் சூரியன் எழுந்தால் எப்படி சூரியனை எந்த கிரகங்களும் பாதிக்க முடியாது, ஆனால் எல்லா கிரகங்களும் சூரியனை வலம் வந்து நமஸ்கரிக்கும். அதேபோல் இப்பொழுது எல்லா கிரகங்களும் பாதிக்கின்ற மனநிலையில் இருக்கின்ற நாம் சூரியனை போல நம்முடைய மணிப்பூரகத்தில் ஞான சூரியனை விழிக்கச் செய்தோமானால் எந்த கிரகமும் பாதிக்க முடியாமல் எல்லா கிரகங்களும் வலம் வந்து நமஸ்கரித்து செற்பட்டு செல்லும் ஒரு ஞான சக்தியாக நாம் மாறிவிடுவோம். ஞான சக்தியாக நமது உணர்வு மாறிவிடும். உஷா சாயா என்று சொல்லக்கூடிய ஒளி நிழல், நல்ல எண்ண ஓட்டங்கள் கெட்ட எண்ண ஓட்டங்கள், இந்த இரண்டும் நடக்கின்ற இடம்தான் மணிப்பூரக சக்கரம். நமது ஞான சூரியன் விழிப்படையும் பொழுது அந்த இரண்டு எண்ண ஓட்டங்களுமே சேவகர்களாக மாறிவிடுவார்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உஷாவும் சாயாவும் சூரியனுக்கு சேவகர்களாக இருவரும் நின்று சேவை செய்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க நம்மை பந்தப்படுத்தி நாம் அவர்களுக்கு சேவகர்களாக இருக்கிறோம். நல்ல எண்ணம் வந்தால் அதன் பின்னாடியே ஓடுறது, கெட்ட எண்ணம் வந்தால் அதன் பின்னாடியே ஓடுறது. இப்போதைய நிலையிலே மணிப்பூரகம் மூடியிருக்கும் பொழுது கவலைகளாலும் தேவையில்லாத எண்ணங்களாலும் தாக்கப்படும் பொழுது இந்த உஷா சாயா, உஷானா ஒளி சாயானா இருள், நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் இரண்டிற்கும் நாம் சேவகர்களாக இருப்போம். அது வந்த உடனே அதை பூர்த்தி பண்ணுறதா பின்னாடியே ஓடிட்டு இருப்போம். ஆனால் ஞான சூரியன் நமக்குள் எழுமானால், ஞான சூரியன் நமக்குள் மலருமானால் எண்ண ஓட்டங்கள் இரண்டும் நமக்கு சேவர்களாக மாறிவிடுவார்கள். அது நல்ல எண்ண ஓட்டமாயினும் சரி, தீய எண்ண ஓட்டமாயினும் சரி, நமக்கு சேவர்களாக மாறி சேவை செய்வார்கள். உஷாவும் சாயாவும் சேவை செய்ய சூரியன் எவ்வாறு ஆனந்தமாக இருக்கின்றானோ அதே போல நமது மணிப்பூரகம் மலர்ந்து ஞான சூரியன் எழுவானால் நாம் நல்ல கெட்ட எண்ண ஓட்டங்களால் பாதிக்கப்படாத ஆனந்தமான நிலையில் இருப்போம். பாதிக்கப்படாத நிலையில் இருப்போம். இப்பொழுது கிரகங்கள் நம்மை ஆட்டுவித்துக் கொண்டிருக்கும், கிரகங்கள் நம்மை சுற்றவிட்டுக் கொண்டிருக்கும். எந்த ஒரு கிரகம் நினைச்சாலும் நம்மளை ஈஸியாக சுத்த விட முடியும். ஏதாவது ஒரு எண்ணத்தை மனசுக்குள்ள போட்டால் போதும், என்ன பண்ணுவோம் நாம, அது பின்னாடி ஓடிட்டு இருப்போம். இப்போ கிரகங்கள் நம்ம சுத்த விட்டுட்டு இருக்கு. ஏன்னா நம்ம மணிப்பூரகத்தில் ஒன்றுமில்லை, ஏதாவது ஒரு கவலை ஏற்படுத்தினா போதும், நீங்கள் ஒரு பிரச்சனைக்கு பதிலாக 10 பிரச்சனையும் சேர்த்து எடுத்துட்டு வந்துடுவீங்க. ஒரு முடிவு எடுக்கிறதுல ஏற்படுற கவலை, ஒரு தவறான முடிவு 10 பிரச்சனையை சேர்த்து எடுத்துட்டு வந்துடும். நம்முடைய வாழ்க்கை நம்மையே சுற்றவைத்துக் கொண்டிருப்பவை கிரகங்கள். மணிப்பூரகம் திறந்து மணிப்பூரக சக்தி மலர்ந்து
சூரிய சக்தி, ஞான சூரிய சக்தி நமக்குள் நிகழுமானால் கிரகங்கள் நம்ம சுத்த வைக்கிறது பதிலாக நாம் கிரகங்களை சுற்ற வைத்துக் கொண்டிருப்போம். அதனால தான் ரொம்ப அருமையாக குரு கீதை சொல்கிறது, பிரம்மா எதை வேண்டி வேண்டி கையால் எழுதுகிறாரோ குரு அதை மேம்போக்கால் காலால் அழித்து விடுவார். நம்ம கிரகங்களுடைய பாதையையும் கிரகங்களால் ஏற்படும் நன்மை தீமைகளையும் கைகளால் பிரம்மா எழுதி வைக்கிறாரு. குரு போகிற போக்கில் நம்முடைய மனக்கவலை ஒன்றை மாற்றுவதன் மூலமாகவே, நம்முடைய மன அமைப்பு ஒன்றை மாற்றுவதன் மூலமாகவே, மணிப்புரகத்திலிருந்து பொங்கும் எண்ண ஓட்டங்களை சரி செய்வதன் மூலமாகவே எல்லா கிரக சக்தியிலிருந்தும் நம்மை மிக எளிமையாக வழியில் எடுத்து வந்து விடுகிறார். மிக எளிமையாக கிரகங்களின் பார்வை நம் மீது விழாமலும், கிரகங்களின் சக்தி நம் மீது செயல்படாமலும் இனிமையாக நம்மை இந்த கிரகசக்திகளிலிருந்து காக்கும் ஒரு பாதுகாப்பு கவசமாக குருநாதன் மாறிவிடுகிறார். மணிப்பூரகம் கவலையாலும் துக்கத்தாலும் மூடப்பட்டிருக்கும் பொழுது உஷாவும் சாயாவும் நம்மை வேலைக்காரர்களைப் போல வேலை செய்ய வைப்பார்கள். அவர்கள் எழுப்பும் எண்ணங்களுக்கெல்லாம் நாம் பூர்த்தி செய்வதற்காக ஓடிக்கொண்டிருக்க வேண்டியிருக்கும். அடுத்தது கிரகங்கள் நம்மை சுற்ற வைத்துக் கொண்டிருப்பார்கள். மணிப்பூரகம் முழுமையாக இனிமையாக மலருமானால், அது இனிமையாக இயங்க துவங்குமானால், உஷாவும் சாயாவும் நல்ல எண்ணங்களும் கெட்ட எண்ண தொகுப்புகளும் நமக்கு சேவகர்களாக மாறுவார்கள். இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு நாம் கிரகங்கள் நம்மை சுற்ற வைப்பதற்கு பதிலாக நாம் கிரகங்களை நம்மை சுற்றி செல்ல வைக்கும் ஞான சூரியனாக மாறிவிடுவோம். இந்த மணிப்பூரகத்தில் நிலை பெற்றிருக்கும் ஆனந்த சூரியன், சூரிய சக்தியை, ஆதித்யனை இங்கே நமக்கு முன்னால் உள்ள அக்னியிலே ஆவாகனம் செய்து நம்முடைய பக்தியையும் பெரும் நன்றியையும் அவர் கழித்து மணிப்பூரகத்தை மலரச் செய்து என்றென்றும் மணிப்பூரகத்தில் அமர்ந்து நம் வாழ்க்கையை வழிநடத்துமாறு அந்த சக்தியை ஆழ்ந்து பிரார்த்திப்போம். மலர்களை கையில் எடுத்து தியானியுங்கள். மணிப்பூரக சக்கரத்திலே மனதை ஒன்றாக்குங்கள். மலர்களை கையில் எடுத்து தொப்புள் கொடியில் இருக்கும் மணிப்பூரக சக்கரத்திலே மனதை ஒன்றாக்குங்கள். ஓம் நமோ விவஸ்வதே பிரம்மன் வாஸ்வதே விஷ்ணு தேஜசே ஜகத் சவித்ரே சுஷயே சவித்ரே கர்மதாயினே. ஓம் ஸ்ரீ சூர்யாய நமஹ. ஜவாகுஷும சங்காசம் காஷ்யவேயம் மகாத்யுதிம் வாந்தாயம் சர்வபாவத்னம் பிரணதோஸ்மி திவாகரம். ஏஷோர்க்ய ஸ்ரீ சூர்யாய நமஹ. மணிபூரகத்தில் உஷா சாயா சமேதராக ஆனந்தமயமான ஆனந்த சூரியனை தியானியுங்கள். இரண்டு கரங்களிலும் மலர்ந்த தாமரையை ஏந்தியவராக, ஆனந்தமான முகத்தை உடையவராக, ஆனந்தமாயிருக்கும் ஆனந்த சக்தியான ஆனந்த சூரியனை ஆழ்ந்து தியானியுங்கள். கோடி சூரிய பிரகாசத்துடன் மணிப்பூரகத்தில் ஒளிரும் ஆனந்த சூரியனை தியானியுங்கள்.
சகசிராரத்தில் மலரை வைத்துக் கொண்டு மணிப்பூரகத்திற்குள்ளே ஆனந்த சூரியனுக்கு மானச பூஜை, மானசீகமாக பூஜைகளையும் பக்தியையும் சமர்ப்பியுங்கள். ஓம் பத்மமாசனம் தத்யா சகசிராரச்சுதாமிருதைஹி வாக்யம் சரணயோர் தத்யா மனஸ்து வக்யம் நிவேதயே தேன அமிருதேனாச்சமனியம் ஸ்நானியம் தேன ச ஸ்மிருதம் ஆகாஷதத்வம் வஸ்திரம் ஸ்யாத் சித்தம் பிரகல்பயே புஷ்பம் தூபம் பிராணான் பிரகல்பயே தேஜஸ் தத்வஞ்ச தீபார்த்தம் நைவேத்யம் ஸ்யாத் சுதாம்புதி அநாவதத்வ நிர்கண்டா வாயு தத்வஞ்ச சாமரம் சஹஸ்ராரம் பவே சத்ரம் சப்த தத்வஞ்ச கீதகம் நிருத்யம் இந்திரிய கர்மாணி சாஞ்சல்யம் மனசஸ்ததா சுமேகலாம் பத்மமாலாம் புஷ்பம் நானாவிதம் ததா அமாலத்யை வாவ புஷ்பை அச்சயே வாவ கோஷரம் அமாயம் அனகங்காரம் அலாம் அமதம் ததா அமோவகம் மதம் வம்ச அத்வேஷ அக்ஷௌபகௌ ததா அமாத்சரியம் அலோபஞ்ச தச புஷ்பம் விதுர்புதா அஹிம்சா பரமம் புஷ்பம் புஷ்பமிந்திரிய நிக்ரஹ தயா புஷ்பம் க்ஷமா புஷ்பம் ஞான புஷ்பஞ்ச பஞ்சமம் பஞ்சரசை பார புஷ்பைஹி சம்பூஜயே சூரியம் ஓம் சௌம் ஆனந்த சூர்யாய நமஹ. மலர்களை யாக குண்டத்தில் அர்ப்பணித்து யாக குண்டத்திலே ஆனந்த சூரியனை முழுமையாக தியானியுங்கள். ஓம் ஒவ்வொரு மலராக ஓமகுண்டத்தில் அர்ப்பணித்து சூரியனுக்கு வழிபாடுகளை செய்யுங்கள். ஓம் சௌம் ஆனந்த சூர்யாய நமஹ. பாத்யம் சமர்ப்பயாமி அர்க்யம் சமர்ப்பயாமி ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி ஸ்நானாந்தரமாச்சமனீயம் சமர்ப்பயாமி ஓம் கந்தம் சமர்ப்பயாமி சச்சந்தன புஷ்பம் சமர்ப்பயாமி சச்சந்தன வில்லபத்ரம் சமர்ப்பயாமி தூபம் தர்சயாமி. கண்களை மூடி அக்னியின் முன்பாக உங்கள் முன்பிருக்கும் முன்னிருக்கும் அக்னியிலே முழுமையாக ஆனந்த
ஆனந்த சூரிய ஸ்வரூபத்தை ஆழ்ந்து தியானியுங்கள். ஆம் ரீம் ரோம் யம் ரம் லம் வம் ஷம் 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 ஹம் ஹம்ச ஓம் ஆனந்த சூரிய தேவதாய பிராணாந்த பிராணாம் ஆம் ரீம் ரோம் யம் ரம் லம் வம் ஷம் 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 ஹம் ஹம்ச ஆனந்த சூரிய தேவதாய ஜீவாய ஸ்தித ஆம் ரீம் ரோம் யம் ரம் லம் வம் ஷம் 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 ஹம் ஹம்ச ஆனந்த சூரிய தேவதாய பிராணாய பிராணாம் ஆம் ரீம் ரோம் யம் ரம் லம் வம் ஷம் 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 ஹம் ஹம்ச ஆனந்த சூரிய தேவதாய சர்வேந்திரியாணி ஆம் ரீம் ரோம் யம் ரம் லம் வம் ஷம் 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 ஹம் ஹம்ச ஆனந்த சூரிய தேவதாய வாம் மன சக்ஷு த்வத் ஸ்ரோத்ர க்ராண பிராணாயுகாவத்து சுகம் சிரம் திஷ்டந்து ஸ்வாஹா. ஓம் ஞான பத்மாய நமஃ. ஓம் ஓம் சுந்தரவதனாய நமஃ. ஓம் ஓம் திருநேத்ராய நமஃ. ஓம் ஓம் ஞான சூர்யாய நமஃ. ஓம் ஓம் ஆனந்த சூர்யாய நமஃ. ஓம் ஓம் தியானாக்னயே நமஃ. ஓம் ஆதித்யாதி நவக்கிரக தேவதாப்யோ நமஃ. ஓம் சாங்காய சாவரணாய சசக்திகாய சபார்ஷதாய சவாகனாய ச ஆயுதாய ச சர்வதேவதேவி ஸ்வரூபாய சாயா உஷா சமேத நவக்கிரக சமேத சௌம் ஆனந்த சூரியாய இகாகச்ச இகாகச்ச இகதிஷ்ட இகதிஷ்ட இரசன்னிதேகி இரசன்னிதேகி இரசன்னிருத்யஸ்வ இரசன்னிருத்யஸ்வ இரசன்னிதீபர இரசன்னிதீபர அத்ராதிஷ்டானம் கிருமம பூஜாம் பிரதானம் ஆனந்தசூர்யாய அங்கதேவதாப்யஸ்வாஹ ஆனந்தசூர்யாய ஆவரணதேவதாப்யஸ்வாஹ ஓம் ஆதித்யாதி நவக்கிரக தேவதாப்யஸ்வாஹ ஓம் சந்திராய ஸ்வாஹ ஓம் மங்காரகாய ஸ்வாஹ ஓம் புதாய ஸ்வாஹ ஓம் ப்ரஹஸ்பதயே ஸ்வாஹ ஓம் சுக்ராய ஸ்வாஹ ஓம் சனயே ஸ்வாஹ ஓம் ராகவே ஸ்வாஹ ஓம் கேதவே ஸ்வாஹ ஓம் அந்தரிக்ஷாய ஸ்வாஹ ஓம் தசதிக் பாலேப்ய ஸ்வாஹ ஓம் இந்திராய ஸ்வாஹ ஓம் அக்னயே ஸ்வாஹ ஓம் யமாய ஸ்வாஹ ஓம் நைருதயே ஸ்வாஹ ஓம் வாயவே ஸ்வாஹ ஓம் வருணாய ஸ்வாஹ ஓம் வாயவே ஸ்வாஹ ஓம் குபேராய ஸ்வாஹ ஓம் ஈசானாய ஸ்வாஹ ஓம் பாதாளாய வலிப்ய ஸ்வாஹ ஓம் ஆகாஷாய வைகுண்டாய ஸ்வாஹ ஓம் இதி அந்தரிக்ஷ தேவதாப்ய ஸ்வாஹ அந்தரிக்ஷாய ஸ்வாஹ வாஸ்தபுருஷாய ஸ்வாஹ பிரம்மணே ஸ்வாஹ இந்த உடலுக்குள்ளும் இந்த உலகிற்குள்ளும் இயங்கும் கிரகசக்திகள் அனைத்தையும் சூரியன் வடிவிலே தியானித்து அக்னியின் மத்தியில் ஆனந்த ஸ்வரூபனாக இருக்கும் ஆனந்த சூரியனை நினைத்து அவருக்கு நம்முடைய பக்திபூர்வமான ஹிருதயபூர்வமான ஆகுதிகளை சமர்ப்பிப்போம். ஓம் சௌம் ஆனந்த சூர்யாய ஸ்வாஹா என்கிற மந்திரத்தின் மூலமாக 108 முறை சிகப்பு மலர்களை நெய்யில் தோய்த்து ஆகுதியாக சமர்ப்பிப்பீர்களாக. உங்கள் மணிப்பூரகத்திலேயும்
வெளியிலிருக்கும் அக்னியிலும் ஆனந்த நடமிடும் ஆனந்த சூரியனுக்கு பக்தி பூர்வமாக ஸ்ரத்தையோடு இந்த ஆகுதியை சமர்ப்பிப்பீர்களாக. ஓம் சௌம் ஆனந்த சூர்யாய ஸ்வாஹா. 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 ஓம் சௌம் ஆனந்த சூர்யாய ஸ்வாஹா.
Om Samananda Sunyaya Swaha. 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 சூரியனுடைய அங்க தேவதைகளான நவக்கிரக தேவதைகளையும் நாம் நினைந்து பக்திபூர்வமாக மனப்பூர்வமாக நம்முடைய பக்தியையும் ஆகுதிகளையும் சமர்ப்பிப்போம். ஓம் ஆதித்யாதி நவக்கிரக தேவதாப்ய ஸ்வாஹா என்கின்ற மந்திரத்தோடு 21 முறை நாம் எல்லா விதமான மலர் மற்றும் நெய் ஆகிய சமத்துக்களை அளிப்போம். ஓம் ஆதித்யாதி நவக்கிரக தேவதாப்ய ஸ்வாஹா. 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 ஆதித்யாதி நவக்கிரக தேவதாப்ய ஸ்வாஹா. ஓம் 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 ஆதித்யாதி நவக்கிரக தேவதாப்ய ஸ்வாஹா. ஆதித்யாதி நவக்கிரக தேவதாப்ய ஸ்வாஹா. இப்பொழுது சூரியனுக்கான ஆகுதிகளை அளிப்போம். ஆழ்ந்த முழுமையான பக்தியுடனும் ஸ்ரத்தையுடனும் ஊன்றி உங்கள் உணர்வு முழுவதும் ஒன்ற இந்த சூரியனுக்கான ஆகுதிகளை அளிப்பீர்களாக. ஓம் ஆதித்யாய இதம் நாமம. ஓம் அக்னிசோமாய இதம் நாமம். ஓம் அக்னிசோமாபியாம் இதம் நாமம்.
ஓம் ஆதித்யாதி நமக்ரக தேவதாப்யாம் இதம் நாமம. ஓம் ஆதித்யாய ஓம் சௌம் ஆனந்த சூர்யாய ஸ்வாஹா. 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 ஓம் சௌம் இதம் நாமம. ஓம் சௌம் ஆனந்த சூர்யாய இதம் நாமம். 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 ஆகாசாத் வர்ஷய வர்ஷய ஸ்வாஹா. ஓம் சௌம் ஆனந்த சூர்யாய இதம் நாமம். ஓம் சௌம் ஆனந்த சூர்யாய இதம் நாமம். பிரபஞ்ச சக்தி குளிர்வு அப்படிங்கிறதுக்கான மிக தெளிவான நிதர்சனமாக நாம் கண்கூடாய் காணலாம். அதாவது மழை அப்படிங்கிறதே ஆகாசமும் பூமியும் சந்திக்கும் சந்திப்பு. மழை அப்படிங்கிறதே ஆகாசமும் பூமியும் சந்திக்கிற சந்திப்பு. ஆகாசத்தில் இருக்கும் கிரக சக்திகள் அத்துணையும் தங்களுடைய ஆனந்தத்தை தங்களுடைய இனிமையான மனநிலையை நம் மீது பொழிந்து நமக்கு ஆசிகளை அளிக்கின்றார்கள். செய்தே என்ன ஓட்டங்கள் இங்கே
அமர்ப்பித்து அர்ப்பித்து